இந்த வீடியோ நம்ம கம்பேர் பண்ண போற ரெண்டு போன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒன் பிளஸ் நாட் சி 3 லைட் 5G, இன்னொன்று வந்து சாம்சங் கலெக்சி F34 5G. இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன போன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு போன் நீங்க ஏதாவது ஒரு போன் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். ஒன் பிளஸ் ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ் ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 618 Hz கொடுத்துருக்காங்க. சாம்சங் கலெக்சி F34 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000Hz கொடுத்துருக்காங்க. மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபோன்லேயும் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வராது. பட் சாம்சங் டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டராகவும் இருக்கும், கிளாரிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்பிளேக்காக ஒரு ஃபோனை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாம்சங் கலெக்சி F34 5G போகிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்காம் ஸ்டாப் ட்ராகன் 695 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதே சாம்சங் கலெக்சி F34 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசர்னா எக்ஸினோஸ் 1280 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசர் எதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸினோஸ் ப்ராசர் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தான் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் பிளஸ் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் கொடுத்துருக்க காரணத்தினால நான் இந்த பாயிண்ட் வந்து ஒன் பிளஸ் நாட் C38 5G கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஒன் பிளஸ் நாட் C38 5G வந்து பார்த்தீங்கன்னா பின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த், அப்புறம் 2 MP மேக்ரோ. ஒன் பிளஸோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. இதே சாம்சங் கலெக்சி F34 5G கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா வித் OIS-ஓட, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா வந்துருது, அப்புறம் 2 MP டெப்த் சென்சர். சாம்சங்கோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேமரா எந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் கலெக்சி F34 5G கேமரா தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஒன் பிளஸ் நாட் C38 5G 8GB ரேம் 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 20000 செல் பண்றாங்க. இதே சாம்சங் கலெக்சி F34 5G 8GB ரேம் 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 21000 செல் பண்றாங்க. இப்போ நமக்கு 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாட் C38 5G நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் நாட் C38 5G ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி அதிகம், உங்களுக்கு 67W கிடைக்குது. அப்புறம் ஒன் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட் வேல்யூ இருக்கு. ஒன் பிளஸ்னால பிரீமியமான ஒரு பிராண்டுன்னு மக்கள் மனசில் இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் நாட் C38 5G கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்லாட் டிஸ்பிளே கொடுக்கல. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 618 Hz தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளஸோட கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐஎஸ் சப்போர்ட் இல்லை. நெக்ஸ்ட் சாம்சங் கலெக்சி F34 5G ப்ரோஸ் இதில் வந்து ஆம்லாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1000 Hz பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்துருது. அப்புறம் இந்த சாம்சங் ஃபோனோட மெயின் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் சப்போர்ட் வந்துருது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்துடும். இந்த சாம்சங் கலெக்சி F34 5G கான்ஸ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீமாடல் பண்ண ஃபோன் தான். M34 5G விற்கிற ஃபோனா அப்படியே பேரை மட்டும் மாற்றி F34 5G விற்கிறாங்க. ரெண்டு ஃபோன் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்புறம் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25W சப்போர்ட் தான் இருக்குது. அதுவும் பாக்ஸில் கொடுக்கல, தனியாக வாங்கினா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கட்டணும். இந்த ரெண்டு ஃபோனை நான் இந்த ஃபோன் வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் கலெக்சி F34 5G தான் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே பெட்டராக இருக்குது, ப்ராசரும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பேட்டரி வந்து 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒன் பிளஸ் நாட் C38 5G விட கண்டிப்பாக இந்த சாம்சங் கலெக்சி F34 5G தான் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.